சுரேஷ் காமாட்சி தயாரிப்புள்ள வெங்கட் பிரபு இயக்கத்தில் யங் சூப்பர் ஸ்டார் சிம்பு நடிச்ச மாநாடு படம் நவம்பர் இருபத்தி அஞ்சாம் தேதி வருது இந்த படத்தில் வில்லன்னா சூர்யா கலைக்கிறான்னு சொல்கிறாங்க இந்த படத்தோட டீசர்லேருந்து எல்லாமே ஹிட் ஆயிருக்கு படமும் செம்மையாக இருக்கும் அப்படின்னு ஒரு டாக் இருக்குது இந்த நேரத்தில் தான் கவர்மெண்ட் வந்து வேக்சின்ஸ் போட்டிருந்தால் மட்டும் தான் தியேட்டருக்குள்ளே அனுமதிக்கப்படுவாங்க அப்படின்னு ஒரு ஆர்டர் போட்டிருக்காங்க தியேட்டருக்கு மட்டும் கிடையாது பப்ளிக் ப்ளேஸ் சொல்லியிருக்காங்க அதில் தியேட்டரும் அடக்கும் ஸோ இந்த நேரத்தில் தான் ரொம்பவே அதிர்ச்சி ஆகிட்டாங்க மாநாடு குழுவினர் இப்போ வந்து அந்த படத்தோட தயாரிப்பாளர் சுரேஷ் காமாட்சி தமிழக முதல்வருக்கு ஒரு வேண்டுகோள் விடுத்து அறிக்கை விட்டுருக்காரு அதில் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா அதாவது இப்போ கொரோனாவில் மக்களும் தியேட்டருக்கு வர்றதையே நிறுத்திட்டாங்க கிட்டத்தட்ட அது மட்டும் இல்லாமல் ஓட்டிட்டுலேயே படம் பார்த்து பழகிட்டாங்க ஒரு வழியாக நீங்கள் அதாவது அண்ணாத்த படத்துக்கு நீங்கள் கொடுத்த ஐம்பது சதவீத ஆக்குமெண்ட்ஸ் வந்து நூறு சதவீத ஆக்குமெண்ட்ஸி பண்ணலாம் அப்படிங்கிற மாற்றம் வந்து தமிழ் சினிமாவுக்கு ஒரு பால் பார்த்தது மாதிரி இருந்துச்சு ஸோ மக்கள் மலையப்படி படையெடுத்து தியேட்டரில் வர ஆரம்பிச்சாங்க ஆனால் இப்படி ஒரு சூழலில் வந்து திடீர்னு இப்போ வந்து பப்ளிக் பிளேஸில் அதுவும் தியேட்டரில் வேக்சின்ஸ் போட்டு போட்டிருந்தால் தான் அனுமதிக்கப்படுவாங்க அப்படின்னு சொல்கிறது மீண்டும் திரைத்துறையை நலிவடைய செய்யும் ஒரு போக்காக தான் இது பார்க்கப்படுது அதுவும் இல்லாமல் உலகம் முழுக்க தடுப்பூசி வந்து இன்னும் கட்டாயமாக்கப்படல பதினெட்டு வயசு கீழே வந்து தடுப்பூசியை கண்டுபிடிக்கல அப்படின்லாம் சொல்கிறாங்க அவங்க எல்லாம் ஸ்கூல்லேயும் பப்ளிக் பிளேஸ்லையும் போய்ட்டு வர்றதுக்கு பர்மிஷன்லாம் இருக்குது ஸோ அது மட்டும் இல்லாமல் உங்கள் ஆட்சியில் வந்து வேக்சினேஷன் வந்து ரொம்ப சிறப்பாகவே நடந்துட்டு வந்துட்டுருக்கு இந்த நோய் தொற்று வந்து கட்டுக்குள்ளே வந்துடுச்சு முகக்கவசம் சானிடைசர் எல்லாமே வந்து கரெக்டாக ப்ரொசீஜராக ஃபாலோ பண்ணுறாங்க ஸோ வந்து தடுப்பூசி போடுறதுக்கு மட்டும்தான் தியேட்டருக்குள்ளே வரணும் அப்படின்னு சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது தேவையும் கிடையாது அப்படி சப்போஸ் சொன்னால் கூட ஆண்ட்ராய்டு ஃபோன் வச்சுருக்கீங்க வந்து காட்டுவாங்க ஓகே அது இல்லாதவங்க என்ன பண்ணுவாங்க ஸோ இதெல்லாம் பிரச்சனை நிறைய இருக்குது திடீர்னு இப்படி ஒரு ஒரு அறிவிப்பு வெளியிட்டால் கண்டிப்பாக சினிமா உலகம் வந்து மீண்டும் நலிவு பாதையில் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது தயை கூந்து தயவு செய்து பதினெட்டு வயசு கீழே கீழே எப்படி அனுமதிக்கப்படுறாங்களோ அது மாதிரி கொஞ்ச நாளைக்கு எல்லாருமே வந்து வேக்சின் போடலாம்னு பரவாயில்ல பப்ளிக் பிளேஸில் நடமாடலாம் குறிப்பாக தியேட்டருக்கு வரலாம் அப்படின்னு சொன்னிங்கன்னால் நல்லா இருக்கும் இது வந்து விரைந்து முடிவெடுத்து நம் திரையுலகையும் திரையுலக அதிபர்களையும் காக்க வேண்டுகிறேன் அப்படின்னு ரொம்ப பணிவோட சொல்லி கேட்டிருக்காரு இதுக்கு வந்து அரசு என்ன மாதிரியான சலுகை கொடுக்குவாங்களா இல்லை வந்து இதை காது கொடுத்து கேட்பாங்களா இல்லை ஒரு கோரிக்கையை ஏற்ப ஏற்று கொஞ்ச நாள் தள்ளி அந்த அந்த விதியை ஃபாலோ பண்ண வைப்பாங்களா என்னன்னு தெரியல மொத்தத்தில் மாநாடு தயாரிப்பாளர் ரொம்பவே வந்து சோர்ந்து போய் தான் இருக்கார் இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சினா லைக் பண்ணுங்கள் இது பற்றி கருத்தை கமெண்ட் வாசுருங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸை ஷேர் பண்ணுங்கள் போன்ற சுவையான தமிழ் சினிமா செய்திகளுக்கு மீடியா தர்பார் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்